எல்லாருக்கும் வணக்கம். கமெண்ட்ஸில் ஜாஸ்தியாக நான் பார்த்த ஒரு டாபிக், ஒயிட் டிஸ்சார்ஜ், வெள்ளைப்படுதல் பற்றி பேசுகிறோம். அதோட காசஸ் என்ன, ரொம்ப நாள் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தால் என்னென்ன சிம்டம்ஸ், என்னென்ன பெரிய பெரிய நோய்கள் நமக்கு வரும், அதை எப்படி ட்ரீட் பண்ணலாம், எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. வெஜைனல் ஹைஜின் ஒரு டாப்பிக்கில் பேசியிருப்பேன், அதுலேயே மேக்ஸிமம் நம்மளோட பெண் உறுப்பு பாதுகாப்பு, ஆண் உறுப்பு பாதுகாப்பு பற்றி சொல்லியிருப்பேன். இந்த இது ஃபுல்லாமே உங்களுக்கு நான் ஃபீமேலுக்காக பேச போகிறேன். உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் இதை பாருங்கள். யாருக்கெல்லாம் ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும்னு கேட்டிங்கன்னா, வெள்ளைப்படுதல் யாருக்கெல்லாம் வரும், பெண்ணுறுப்பு வந்துட்டு மோசமாக கவனிக்கிறது, கொஞ்சம் கூட நம்ம யூரின் போனதுக்கப்புறம் ஒரு வாஷ் பண்ணிக்காமல் இருக்கிறது, அதுக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம ஒரு நல்ல ஒரு ஹைஜீனான ஒரு ஸ்டெப்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது, அதே மாதிரி சூட்டு உடம்புக்காரங்களுக்கு நல்ல ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும், ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒரு ஓட்டப்பானையில் தண்ணி ஊற்றுற மாதிரி நம்ம சாப்பிட்டா அவங்களுக்கு உடம்பே ஏறாது, அந்த மாதிரி சூட்டு உடம்பு ரொம்ப அவங்களுக்கு பக்கத்தில் போனாலே அனல் அடிக்கும், அந்தளவுக்கு சூடாக இருக்கும் அவங்க உடம்பு. வேறு யாருக்கிட்ட ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றது, ஸ்ட்ரீட் சைட் ஃபுட் வந்துட்டு கண்டமேனி கெடுக்கிறது, ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியானால் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும், ப்ரெக்னென்சி விமென்க்கு ஆகும், ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்துட்டு ஒரு லிமிட்டுக்கு மேலே போனாலும் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்துட்டு ஒரு சிம்டமாக வரும், டயபெட்டிக் இருந்தால் ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும், பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும், அதே மாதிரி யூரினை ரொம்ப அடக்கி வைக்கிறவங்களுக்கும் அங்கே இன்ஃபெக்ஷன் வந்து அதுக்கப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது, தண்ணி நிறைய குடிக்கிறேன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும், ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பேண்டீஸ் யூஸ் பண்ணுறாங்க, இல்லைனா பேண்டீஸை வந்துட்டு வெட்டாகவே யூஸ் பண்ண, நல்லா ட்ரை பண்ணி போடாமல் ரொம்ப ஈரமாகவே போடுறாங்க, இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும். ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்துட்டு வெள்ளைப்படுதல் என்னென்ன மாதிரி இருக்கும், நீங்கள் எனக்கு சொல்கிறதே புரியல டாக்டர், எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கானே எனக்கு தெரியலன்னு கேட்குறவங்க என்ன மாதிரி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்ம பீரியட்ஸ் டைமை தவிர்த்து நமக்கு முன்னாடி ஒரு மூணு நாள், பின்னாடி ஒரு மூணு நாள் வெள்ளைப்படுதல்னு ஒன்று இருக்கும், அது நார்மல் தான், ஏன்னா அப்போ ஒரு சூட்டு உடம்பு நமக்கு ஆகும், அப்போ ஒரு வெள்ளப்படுதுங்கிறது நார்மல், அதுக்கு யாரும் பயந்துக்க வேணாம். முன்னாடி 3 days அண்ட் பின்னாடி ஒரு 2 days மாதிரி இருக்கலாம், மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு 5 நாள் இருக்கிறது நார்மல், அந்த 5 நாள் கூட இல்லாமல் இருக்கிறது இன்னும் பர்ஃபெக்டான ஒரு பாடி, ஆனால் அந்த 5 நாள் இருக்கிறது சரி நம்ம கண்டுக்காமல் விட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க, ஆனால் மாதத்துக்கு 10 நாள் நான் வெள்ளப்படுது, 15 நாள் படுது, ஃபுல்லாக பத பீரியட்ஸ் அப்போ மட்டும்தான் எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்காது, வெள்ளப்படுதல் இருக்காது, மற்ற எல்லா நாளும் வெள்ளப்படுதல் இருக்கும்னா அது கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தயிர் மாதிரி இருக்கிறது, நம்ம சளி மாதிரி இருக்கும், திக்காக ஒரு க்ரீமி சப்ஸ்டன்ஸ் மாதிரி வெள்ளப்படுறது, அதே மாதிரி வாட்டரியாக இருக்கும், ரொம்ப தண்ணி மாதிரி படுறது, மில்கியாக படுறது, கொஞ்சம் சிவியர் ஸ்டேஜுக்கு போச்சுன்னா எல்லோயிஷாகவும் க்ரீனிஷாகவும் வெள்ளப்படும். வெள்ளப்படுதல் ரொம்ப நாள் இருக்குது, ரொம்ப சூட்டு உடம்பாயிடுச்சு, எனக்கு மாதத்துக்கு 5 நாள் பீரியட்ஸ்னால் மிச்சம் 25 நாளும் படும்னு சொல்கிறவங்களுக்கு, நம்மளோட அண்டர்வேர் அதாவது நம்ம போடுற பேண்டீஸில் சின்ன சின்னதாக ஓட்டை விழுகிறது, இதெல்லாம் வந்துட்டு சிவியர் ஸ்டேஜில் வரவங்களுக்கு இருக்கும், இதெல்லாம் தான் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்துட்டு இப்போலாம் தான் இருக்கும். ஒயிட் டிஸ்சார்ஜ் நம்ம கண்டுக்காமல் விட்டால் என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னா, இந்த ஒயிட் டிஸ்சார்ஜோட நோய் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, லுகேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம கண்டுக்காமல் விட்டால் என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்விக்கல் கேன்சர் வருது, பாக்டீரியல் வெஜைனோசிஸ் வருது, வெஜைனைட்டிஸ் வருது, நம்மளோட வெஜைனா வந்துட்டு நல்லா வீங்கிக்கும், ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் வருது, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் வருதுன்னு ஏகப்பட்ட வியாதிகள் வரும். இதோட என் ஸ்டேஜ் வந்துட்டு வெஜைனல் கேன்சர், அந்த மாதிரி பெண் வெளியுறுப்புகளை வந்துட்டு கேன்சர் வர்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வர ஒரு விஷயந்தான் நம்மளோட வெள்ளைப்படுதல். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், வெள்ளப்படுறதை ஈஸியாக விடாதீங்க, அது ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு நோயில் ஒன்றா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம், எனக்கு வந்துட்டு வெள்ளப்படுறது இருக்குது, எது நீங்கள் சிவியர் ஸ்டேஜ்னு சொல்கிறீங்க டாக்டர், சிம்டம்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா, நல்லா வெயிட் லாஸ் ஆவீங்க, நான் சொன்ன மாதிரி ஓட்டப்பானையில் தண்ணி ஊற்றுற மாதிரி தான், எவ்வளோ நீங்கள் சாப்பிட்டாலும் வெயிட்டு ஏறவே ஏறாது, பக்கத்தில் வந்தாலே ஒரு அயன் பாக்ஸ்லேருந்து சூடு வர மாதிரி அவ்வளோ சூடாக இருக்கும், அவங்களோட உடம்பு வந்துட்டு கொதிக்கும், ஓ இந்த பொண்ணுக்கிட்ட போனாலே அனல் அடிக்குதுப்பா, அவள் உட்காந்து எந்திரிச்சான்னா அந்த இடமே ரொம்ப சூடாகிடும், ஐயோ அப்படி இருக்கும், அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். இன்னொரு விஷயம் வந்துட்டு, வெள்ளப்படும்போது பெண் உறுப்பில் வந்துட்டு இச்சிங் இருக்கிறது, வீங்கிக்கிறது, ஸ்மெல் வர்றது, ஒரு கெட்ட ஸ்மெல், நம்ம சமலங்கால் போட்டு உட்காரும்போதோ பக்கத்தில் யாராவது உட்காரும்போதோ ஒரு ஸ்மெல் நம்ம கிட்டேருந்து வர்றது, பேர்னிங் சென்சேஷன், எரிச்சல் இருக்குது, ஐ இரிட்டேஷன் அதாவது சூடு ஜாஸ்தியாகும்போது கண்ணும் வந்துட்டு ஒரு மாதிரி எனக்கு கண் எரிகிற மாதிரியே இருக்குதுன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகும். இப்போ வெள்ளப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்புலையும் ரொம்ப என்ன சொல்கிறது, உடம்புல வந்துட்டு இருக்கிற தெம்பு எல்லாமே அது இழுத்துரும், எல்லா கால்சியம் சத்துமே வந்துட்டு இழுத்து வெளியே போகிற மாதிரி தான் வெள்ளப்படுதல். ஸோ நீங்கள் நார்மலாகவே ஸ்ட்ரெஸ் ஆவீங்க, நல்லா டயர்ட் ஆகிடுவீங்க வெள்ளப்படுறவங்க, ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும், அதே மாதிரி ஹேர் லாஸ் இருக்கும், ரொம்ப வறட்சியாக இருப்பீங்க, உங்களை பார்த்தாலே நாங்கள் வந்துட்டு டாக்டர்ஸ் என்ன பண்ணணும்னு ஒரு பொண்ணு உள்ளே வரும்போதே தெரிஞ்சிடும், உனக்கு என்னம்மா இவ்வளோ சூட்டு உடம்பா, வெள்ளப்படுதா உனக்குங்கிறது நாங்கள் கேட்காமே கண்டுபிடிச்சிட்ற அளவுக்கு அவங்களோட அப்பியரன்ஸ் இருக்கும். இதெல்லாம் சிம்டம்ஸ், சிம்டம்ஸில் இன்னும் நிறையா இருக்குது, இதெல்லாம் மேஜர் சிம்டம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் வேஸில் வீட்டு மருத்துவத்திலேயே சரி பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் டாக்டர்,
அப்பவும் எனக்கு சரியாகலைன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை பார்க்கணும். நம்ம ஹாஸ்பிட்டலில் என்னதான் லுக்கேரியா பேஷண்ட் வந்தாலும் 10-20 வருஷம் வரவங்கலாம் 10-20 வருஷம் தான் வருவாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு வியாதியா, நான் அதெல்லாம் பார்த்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக அது கவனிக்கத்தக்க வியாதி. அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் 1-1.5 வருஷம் மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு கரெக்டாக டயட்லேருந்து அந்த மாதிரி, ஆனால் எப்படி வந்தாலும் இதை சரி பண்ணிக்கலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீட்டு மருத்துவமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிர்ச்சியான உணவுகள். உங்கள் பாட்டி தாத்தா கிட்ட போய் வெள்ளப்படுதுன்னு சொன்னால் அவங்க ஏகப்பட்ட வீட்டு மருத்துவம் சொல்லுவாங்க, அதை அரைச்சக்கூடிய இதை அரைச்சக்கூடியன்னு. ஆனால் அந்தளவுக்கு நம்ம இந்த காலத்தில் கஷ்டப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறனால ஈஸியான வேலை நான் சொல்கிறேன். சைனஸ் பேஷண்ட்டு, மைக்ரைன் பேஷண்ட்டு, ஆஸ்துமா, வீசிங் பேஷண்ட் உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டுட்டு நீங்கள் இதை எடுங்க. வெள்ளப்படுறதுக்கு என்ன வீட்டு மருத்துவம்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும், குளிர்ச்சியான உணவு பண்டங்கள் நிறைய எடுத்துக்கணும். இளநீர், பதநீர், நுங்கு, பட்டர் மில்க் அதாவது மோர், பால் நிறையா குடிங்க, குக்கும்பர் எடுத்துக்கோங்க, வெள்ளரிக்காய், வாட்டர் மெலன், வாழைப்பழம், ஆலோவேரா ஜூஸு, ஹனி ஆம்லா எடுத்துக்கோங்க, தேன் நெல்லி, லஸ்ஸி குடிக்கலாம். இது வந்துட்டு லஸ்ஸியில் நிறைய சக்கரத்தன்மை இருக்குது. சரி ஓகே, என்னாலும் எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் சாப்பிடணும்னு நினச்சோம், லஸ்ஸி வாரத்துக்கு ஒரு நாள் இப்படி எடுத்துக்கோங்க. லஸ்ஸிலாம் நீங்கள் ரெகுலர் ஹேபிட்டாக தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. வெந்தயம் குடிக்கலாம், பொமக்ரனட் சாப்பிட்லாம், சப்ஜா சீட்ஸ் எடுக்கலாம், ஓல்ட் ரைஸ் தண்ணி அதாவது நைட்டு ஊற வச்சு காலையில் அந்த பழைய சோறு தண்ணின்னு சொல்லுவாங்கல்ல அந்த தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது, அவ்வளோ குளிர்ச்சி அது. நன்னாரி குடிங்க, வெட்டிவேர் போட்டு தண்ணி குடிங்க, தேங்காய் பூ, அந்த தேங்காயிலேருந்து உள்ள ஒரு பூ மாதிரி இருக்குல்ல, நம்ம வெளியே போய் கண்ட ஸ்நாக்ஸையும் சாப்பிட்றதுக்கு அந்த தேங்காய் பூ வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை தாராளமாக அதை எடுங்க. தேங்காய் வந்துட்டு எல்லா நோய்களையும் சரிப்படுத்தக்கூடிய ஒரு காய், அவ்வளோ நல்ல ஒரு காய். அதுவும் நம்ம சென்னையிலேயோ கோயம்புத்தூர்லேயும் நிறைய கிடைக்குது, நிறையா தேங்காய் பூவாக வச்சுருக்காங்க. ஒரு 3-4 நாளைக்கு ஒரு தடவை அதை வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அது ஸ்பெர்ம் கவுண்ட்டுக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. அதோட பெனிஃபிட்ஸ் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு நான் சொன்ன இந்த எல்லா பொருட்களையும் எல்லாத்தையுமே சாப்பிடணும்னு இல்லை, ஒரு நாளைக்கு ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே இது குளிர்ச்சியாக இருக்கிறனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த நான் சொன்ன எல்லா ஐட்டம்ஸ்லேருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதாவது ஒன்று எடுங்க. ஒரு நாள் இளநீ கொடுங்க, அப்புறம் ஒரு நாள் விட்டுட்டு ஒரு நாள் மோர் குடிங்க, ஒரு நாள் விட்டுட்டு ஒரு நாள் பதனி, ஒரு நாள் நன்னாரி அப்படி குடிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நான் மேக்ஸிமம் நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் பேசலாங்கிறது நீங்கள் மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக ஒரு நல்ல டாப்பிக்கில் பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.